63 நாயன்மார் திருக்கதைகள். அந்த வரிசையில் ஆனாய நாயனார். ஆனாய நாயனார் திருமங்கலம் என்னும் ஊரில் ஆயர் குலத்தில் பிறந்த சிவபக்தர் ஆவார். பசுக்கூட்டங்களை காட்டுக்கு கொண்டு போய் நண்பர்களோடு சேர்ந்து மேய்த்து கொண்டு வருவது இவரது வழக்கம். கண்ணனைப் போலவே புல்லாங்குழல் ஊதி பசுக்கூட்டங்களை இவர் சந்தோஷப்படுத்துவார். ஒரு மழைக்காலத்தில் அவரது தோழர்கள் யாவரும் பசுக்கூட்டங்களை மேய்த்து கொண்டு செல்ல நாயனார் மட்டும் தனி வழியே நடந்து சென்றார். செல்லும் வழியில் ஒரு கொன்றை மரம் பூச்சொரிந்து நிற்பது கண்டு அம்மரத்தடியில் புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்தார் அவர். தேனினும் இனிய அதிமதுரமான இசை அந்த புல்லாங்குழலிலிருந்து வெளிவந்தது. மரம், செடி, கொடி, பூ, மலை, காடெங்கும் காற்றில் அந்த குழலோசை மிதந்து பசுக்கூட்டங்களையும் மயக்கியது. கன்றுகள் பால் குடிக்க மறந்து கானத்தில் மூழ்கின. காட்டு மிருகங்களும் பறவைகளும் அந்த இசை கேட்டு தங்களை மறந்தன. மனிதர்களும் தேவர்களும் அந்த தெய்வீக இசையால் கட்டுண்டனர். இறைவனை எண்ணி மெய்மறந்து அவர் இசைத்த இசையின் மெய்த்தன்மை கண்டு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அங்கு வந்து அந்த வேங்குழலோசை கேட்டு மயங்கினார். புல்லாங்குழல் வாசித்தபடியே நீ வருவாய் என்று சிவன் அழைக்க நாயனார் வாசித்து கொண்டே திரு கைலாசம் அடைந்து சிவபதவி அடைந்தார்.